கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் அந்த கர்ப்பம் உற்ற பெண், குழந்தை பிறந்த பிறகு எப்பொழுது அவள் தன் கணவனுடன் செக்ஸ் வைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி நான் பேசப்போகிறேன். தட் இஸ் போஸ்ட்நேட்டல் செக்ஸ், அதாவது குழந்தை பிறந்த பிறகு. ஸோ பார்க்க போனீங்கன்னா செக்ஸ் வச்சு கொள்றதுன்றது நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பெண்மணி, குழந்தை பிறந்த அந்த பெண்மணி கொஞ்சம் வீக்காக இருப்பாள், உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகணும். அடுத்து பார்க்க போனீங்கன்னா அந்த குழந்தை, அந்த பெண்மணிக்கு அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுகப்பிரசவான பெண்மணிக்கு அந்த வெஜினல் ஏரியாவில் ஒரு ஸ்டிச், எபிசியோட்டமி என்று போட்டிருப்போம். அப்படின்னும் போது அந்த ஸ்டிச்சு நல்லா ஆடுறதுக்கு ஒரு 4 weeks to 6 weeks தேவையாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த டைமில் நம்ம செக்ஸ் வச்சாலும் அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் வலி இருக்கும். அது போன்று இந்த போஸ்ட்நேட்டல் பீரியடில் ஒரு வெஜினல் டிஸ்சார்ஜ் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெஜினல் ட்ரைனஸ் சொல்லுவாங்க, அது மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்பொழுதும் நம்ம செக்ஸ் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஸோ ஆஸ் சச் ஜென்ரலாக பார்க்க போனால் ஒரு 4 weeks அப்புறம் நம்ம செக்ஸ் வச்சுக்கொண்டால் தான் நல்லது என்று சொல்லுகிறோம். அடுத்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எப்படி அப்படின்னா இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது. ஸோ அது மாதிரி ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்பொழுது அந்த பெண்மணிக்கு மாதவிடாய் வராது. ஸோ மாதவிடாய் வராது, 8 மாதம் 10 மாதம் இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் சில பேருக்கு வராது, சில பேருக்கு மாதம் மாதம் வரும், சில பேருக்கு வராது, அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து. அப்படிப்பட்ட பெண்மணி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா சில சமயம் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி உனக்கு பால் குடிக்கிறதுனால மென்சஸ் வராது, அதனால உனக்கு குழந்தை இப்போ உண்டாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, சில பெண்மணிகள் எங்கள்கிட்ட வருவாங்க, மேடம் எனக்கு வந்து டெலிவரி ஆனதுலேருந்து பீரியட்ஸ் வரல, நான் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து விட்டேன், இப்போ பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்து 8 மாதம் தான் இருக்கும், ஆனால் செக் பண்ணி பார்த்தா 6 மாதம் கர்ப்பமாக இருப்பார்கள். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஆனால் மாதவிடாய் வரலை, ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் வேண்டி நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மாதவிடாய் வரலன்னு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு கான்ட்ரசெப்டிவ் டேப்லெட் அந்த அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன், அது ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் ஒரு இடைவெளி தேவை. ஸோ அந்த இடைவெளிக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கான்ட்ரசெப்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்றதை பற்றியும் இன்றைக்கி நான் வந்து அந்த போஸ்ட்நேட்டல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் பற்றியும் இந்த எபிசோட்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கான்ட்ரசெப்டிவ் நம்ம சிசேரியன் பண்ணும்பொழுதே சில பேருக்கு வந்து என்ன பண்ணுறோம், அந்த காப்பர்டின்ற ஒரு அந்த கான்ட்ரசெப்டிவ் டிவைஸை உள்ளே வச்சிட்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம், ப்ரைவேட்டில் கூட சில பேர் கேட்டால் வைக்கிறோம். ஸோ அது மாதிரி அந்த கான்ட்ரசெப்டிவ் எப்போ வேணாலும் வைக்கலாம், பட் பொதுவாக ஒரு 4 weeks கழித்த பிறகு தான் அந்த கான்ட்ரசெப்டிவ் டேப்லெட்ஸோ இல்லை வந்து டிவைஸோ எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஸோ இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து பால் கொடுக்கும் குழந்தைக்கும் பால் கொடுக்காத குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பால் கொடுக்கக்கூடிய அந்த போஸ்ட்நேட்டல் பீரியடில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி டேப்லெட் அதாவது அதில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் இருக்கும், அது குழந்தைய பாதிக்காது, பிரெஸ்ட் ஃபீடிங்கை பாதிக்காது. ஆனால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2-3 நாள் செக்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து டெய்லி அந்த மாத்திரையே சாப்பிடணும். அடுத்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா காப்பர் டீ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அது ஒரு ஃபேமிலி பிளானிங் டிவைஸ், அது கர்ப்பப்பையின் உள்பாகத்தில் வைத்து விடுவோம். அது மாதிரி வைக்கும் பொழுது அதுக்கு குழந்தை உண்டாவதற்கான சான்ஸ் கிடையாது. அடுத்து நீங்கள் வந்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டம்ஸ், அது வந்து மென்னும் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து லேடிஸும் யூஸ் பண்ணலாம், அது மாதிரியான காண்டம்ஸ் இருக்குது, அது என்றைக்கு நீங்கள் சேர்றீங்களோ அப்பொழுது யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்படி பல தர இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, 1 in 3 months போடுறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கான்ட்ரசெப்டிவ் பேட்ச், ஜஸ்ட் ஒரு பேட்ச் எடுத்து அந்த ஸ்கின்ல அப்படியே அட்டாச் பண்ணிடுவோம். அப்புறம் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ் ஒன்று ஸ்கின்னு கீழே வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணிடுவோம். அது மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது. பட் இது எதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த ஒரு கான்ட்ரசெப்டிவ் டேப்லெட்ஸ் நம்மளுடைய மனசுக்கும் உடம்புக்கும் தேவையானதை வைத்து கொண்டு கர்ப்பம் வராமல் கொஞ்ச நாள் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.